வணக்கம் மக்களே, நம்ம நண்பர்கள் ஆடியோ குவாலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓரளவு வந்து அதை ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை பழைய ஆடியோ குவாலிட்டியே கொஞ்சம் ஓகேவாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்தது, இன்றைக்கி ஒரு மூணு கம்பெனிஸ் அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகளோட ரிசல்ட்ஸ் வருது. ஒன்று வந்து டிமார்ட்டு, இன்னொன்று கொட்டாக் மகேந்திரா பேங்க், நெக்ஸ்ட்டு எம்என்எம் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த மூணு கம்பெனிஸை பற்றியும் நம்ம ஈவினிங் வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது, சவுத் இந்தியன் பேங்க் கிட்டேருந்து நேற்று ஒரு அப்டேட் வந்திருந்தது. இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தான் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் கொடுத்த கையோட இன்னொரு ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அவங்களோட அசட் குவாலிட்டியை பற்றியான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய FY25 மார்ச் குவார்டருக்குள்ளே வந்து அவங்களோட கிராஸ் NPA 4% கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 5% மேலே இருந்தது கிராஸ் NPA. அதை இப்போது வந்து ஒரு 4.5% சவுத் இந்தியன் பேங்க் கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 0.5% அளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறதா சவுத் இந்தியன் பேங்கோட ஹெட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா குறைக்கணும், இப்போ PSU பேங்க்கில் ஈஸியாக குறைப்பாங்க. 10% இருக்கும் கிராஸ் NPA, அது திடீர்னு ஒரு 2% இல்லை 3% வரும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். பட் இங்கே சவுத் இந்தியன் பேங்க்கில் நாங்கள் எதுவும் ரைட் ஆஃப் பண்ண போகிறது இல்லை, அதை வந்து ரெக்கவர் பண்ண தான் போகிறோம். அப்படி பண்ணி தான் நாங்கள் கிராஸ் NPA குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லியிருக்கிறது சவுத் இந்தியன் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. பட் இதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ அசட் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அசட் குவாலிட்டியில் ஏதாச்சும் ரைட் ஆஃப் நடந்திருக்கா பேட் லோன்ஸில் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய குவார்ட்டரில் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத அக்யூர் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். 5000 குவான்டிட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் சக்திக்கு உள்ளே இருக்கும்போது அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஒரு ஸ்டாக்கை மட்டுமே பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ என்றைக்காக இருந்தாலும் ப்ரெஷரில் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டைவர்சிஃபைட் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விலையில் நம்ம கண்ணா பின்னாட்டு வாங்கி உள்ளே ஆட் பண்ணோம்னா அடுத்த ஒரு லோ வந்து போச்சுன்னா அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஒரு லோ லெவலில் நம்மளால் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வராது. ஸோ உங்களுக்கு மனசு வராது. இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். நம்ம அப்போ ஆவரேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பெஸ்ட் லெவலில் நம்ம பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து தவற விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்பவும் போல் அப்படியே பேஸ்டு மேனரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது குறைக்கப்படும். பெட்டரான ஒரு லோ ப்ரைஸில் நம்ம இன்னும் பல ஸ்டாக்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ண முடியும். அதனால் ஸ்லோவாக வந்து அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 28, 26, நெக்ஸ்ட்டு 24 அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து நம்ம இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரலாம்ங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்தது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து ஒரு நியூஸ் நான் யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். ஒரு நியூஸ் சேனலில் வந்திருந்தது என்ன அப்படின்னா, ஒரு கடன் வாங்கினவங்க வந்து ஒரு 700 இஎம்ஐ கட்டணும். ஸோ இது வாரம் பார்த்திங்கன்னா கட்டக்கூடிய ஒரு கடன். கிராமப்புறங்களில் இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த மாதிரி பல லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய அளவுக்கு கடன் வாங்க முடியாத ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஹையில் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ஊழியர் வந்து இந்த 700 கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டியூ வந்து கட்டலன்ட்டு அந்த வீட்டில் கடன் வாங்கினவங்க இல்லாத டைமில் அவங்க ஒய்ஃபை பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் தகாத வார்த்தைகளெல்லாம் நிறைய பேசியிருக்கிறதா அந்த நியூஸில் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேட் பிஹேவியராக நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸில் வந்திருக்கு, இன்னும் சில கம்பெனிஸில் வந்திருக்கு. டிராக்டர் வச்சு ஒருத்தங்களை ஏற்றி கொன்னாங்க, ஒரு கர்ப்பிணியை ஏற்றுனாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நிறுவனத்தோட நல்ல பெயர் அப்படிங்கிறதுல கரவறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம்
கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். பெருசாக கடன் வாங்குறவனால ஜாலியாக இருக்கான், 700 ரூபா கட்டலன்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறது கொஞ்சம் நல்லா இல்லாத செயலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேங்க் இல்லைன்னா நிறைய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஆனால் மெயினாக நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன், இன்னொரு அக்கௌண்ட்டை நான் செகண்டரியாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது. கோஃபோர்ஜில் என்ன ஒரு அப்டேட்னா அவங்க ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான். போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, பரவாயில்ல தான், மற்ற ஐடி கம்பெனிஸ் கிட்டே இருந்தும் அப்படி தான் வந்திருந்தது. இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த நிறுவனம் கீழே விழுகிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறுவனத்தோட மதிப்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 6800 ரூபாயிலிருந்து இப்போது 4500 ரூபா கிட்ட வந்திருக்கு. நிறுவனத்தோட மதிப்பீடு இன்னுமே குறையாம தான் இருக்குது. பிஇ பார்க்கும்போது ஒரு 34 டைம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பங்கு. ஸோ கரெக்ஷன் அப்படிங்கிறத அந்த வேல்யூவேஷனில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த கோஃபோர்ஜ்லாம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதை விட பெட்டர் கம்பெனிஸ் வந்து இன்னும் பெட்டரான ஒரு பிஇயில் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இன்னுமே இதில் கரெக்ஷன் ஏற்படணும். ஒரு 25 PEக்கு கீழே வந்ததுன்னா கோஃபோர்ஜில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து கோஃபோர்ஜ் ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணியிருக்காங்க. சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 54% ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க கோஃபோர்ஜ். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள 100% ஸ்டேக்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோஃபோர்ஜ் இந்த கம்பெனியை வாங்குறது மூலிமா நார்த் அமெரிக்காவில் அவங்களோட பிஸ்னஸை இன்னும் ஸ்ட்ராங்காக முடியும், 2 பில்லியன் ரெவன்யூ அப்படிங்கிறத நாங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10% அடிச்சு தான் வச்சுருக்காங்க. பட் வெயிட் பண்ணலாம், மதிப்பீடை வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நடந்து முடிஞ்சு ஒரு பெட்டர் வேல்யூக்கு வரும்போது அப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேயர் அப்படிங்கிற ஒரு யுஎஸோட ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியும் ஜைடஸ் ஃபார்மாவும் சேர்ந்து இந்தியாவில் வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறதுக்கான முயற்சியில் 2011 கையெழுத்திட்டு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பேயர்ஸில் 50% ஸ்டேக், அதே மாதிரி ஜைடஸில் வந்து 50% ஸ்டேக் இருந்தது. இப்போது பேயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜைடஸ் கிட்ட இருந்த 50% ஸ்டேக்கில் 25% ஸ்டேக்கை வந்து திரும்ப பேயர் வாங்கி இந்த கம்பெனியோட ஃபுல்லாக ப்ரொமோட்டராக ஃபுல்லாக அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து மாறியிருக்கு. இது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் பேயரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜைடஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான், கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது உள்ளே வருது. ஜைடஸ் ஆல்ரெடி லோக்கல் மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபலாக யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த செயல் மூலியமாக ஒரு 282 கோடி ஜைடஸ்க்குள்ளே வரப்போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அன்லிஸ்டட் பங்கு என்எஸ்சின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாருமே வந்து பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த என்எஸ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை வந்து வெளியே விட்டுருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 31% குவார்டர் ஆன் குவார்டர் வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு 34% வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. லாப வளர்ச்சி வந்து ஒரு 26% குவார்டர் ஆன் குவார்டருக்கு வளர்ந்துருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 20% வளர்ந்துருக்கு. இந்த குவார்ட்டரில் 2487 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 8300 கோடி FY24 முழுசாக லாபத்தை வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த என்எஸ்சி. என்எஸ்சியில் இன்னொரு ஒரு நியூஸ் என்னென்னா போனஸ் வந்து தரப்போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஷேர் வச்சுருந்தா 4 ஷேராக வந்து போனஸ் கொடுக்க போகிறதா பேசியிருக்காங்க. ஸோ இது என்எஸ்சியாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். இப்போது இந்தியாவில் பார்க்கும்போது பிஎஸ்சி வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். 500 ரூபாட்ட இருந்து இப்போது 2800 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அபார ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தது ஷேர் ப்ரைஸில். அதே மாதிரி தான் என்எஸ்சியும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் இது ஒரு அன்லிஸ்டடில் இருக்கிறனால மோஸ்ட்டாக யாருக்கும் வந்து தெரியாது. நம்ம இதை பற்றி பெருசாக கவலையும் பட மாட்டோம். இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த என்எஸ்சி வந்து ஐபிஓ மூலிமா லிஸ்ட் ஆக போகிறதா அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்திருந்தது. பட் அது வரட்டும், அது வரைக்கும் வெயிட்டிங். இன்கேஸ் வந்ததுன்னா ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய என்எஸ்சி ஷேரோட ப்ரைஸ் பார்க்கும்போது 4800 ரூபா கிட்ட வந்து இருக்குது ஒரு ஷேரோட ப்ரைஸு. இதை வந்து இப்போது போனஸ் அப்படிங்கிறது கொடுத்தா அகெயின் வந்து
₹1000 இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து போயிடும். இப்போ டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹90 வந்து டிவிடெண்ட் தரப்போகிறதா என்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1000 யாராச்சும் இந்த என்எஸ்சியை வாங்கியிருந்தால் 10% டிவிடெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக ஒரே குவார்ட்டரில் வந்து கிடச்சிருக்கும். நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இப்போ போனஸும் பண்ணுது, நல்ல லாபமும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்னைக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மதிப்பீடு வகையில் பார்க்கும்போது பிஎஸ்சியை விட பெட்டரான ஒரு மதிப்பீட்டில் இருக்குது. மார்க்கெட் கேப் 2,00,000 கோடிக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் என்எஸ்சி பட்டையை கிளப்பிட்டு இருக்குதுங்கிறத நம்ம இந்த ஒரு நியூஸ் மூலியமாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், பிரிட்டானியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பிரிட்டானியாவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த Q4 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு ரிசல்ட்ஸாக வந்து இல்லை, ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்ஸாக இருந்திருக்கு. 537 கோடி இந்த குவார்ட்டரில் லாபம் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 குவார்ட்டர், அதாவது கடந்த லாஸ்ட் குவார்ட்டராக இருக்கட்டும், இயர் ஆன் இயராக இருக்கட்டும், 2 கோடியும் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரோட லாப வளர்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சி தான் இருக்குது பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ FMCGயில் அதே மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸ் ரிசல்ட்ஸும் நம்ம பார்த்துருந்தோம், பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது FMCGயில் இல்லை, பட் நெஸ்லேயில் மட்டும் ஒரு அருமையான ஒரு லாப வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில் இருந்தது. இந்துஸ்தான் யூனிலிவரில் பெருசாக இல்லை, அதே மாதிரி டாபரில் பார்த்தோம் அங்கேயும் இல்லை, இப்போ பிரிட்டானியாலேயும் இல்லை. பிரிட்டானியா வந்து ஒரு 74 ரூபாய்க்கிட்ட டிவிடெண்ட் தரப்போகிறதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். FMCGயோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த பிரிட்டானியாவை 4,400 ரூபாய்க்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஸோ கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஒரு கரெக்ஷன் பேஸில் இருக்குது, அகெயின் வந்து ஒரு டிப்புக்கு வரட்டும், ஒரு நல்ல சப்போர்ட்டை ரீச் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.